பேச்சுலர் அது எனக்கு சந்தோஷப்படுறதா இல்லை ஆச்சரியப்படுறதானே தெரில. அங்கிளுக்கு என்ன ஒரு ரெண்டு நாள் தெரியுமா, அதுக்குள்ள என் ஜாதகத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்பா அப்படிதான் மகேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சகஜமாக பேசுவார். அப்போ நான் உங்கள் ஃப்ரெண்ட். நீங்கள் என் ஃப்ரெண்ட், நானும் அப்போ உங்கள் ஃபேன்ஸ். ஃபேன் சரி, இதுதான் ருணையில் கம்பங்க என்ன சொல்லுவாங்க, இங்கே உள்ளவங்களோட மெயின் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிங்களா? You mean water taxi? Yes. போலாமா? எக்ஸ்கியூஸ். ஏய் பரவாயில்ல, பேசுங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஓகே ப்ரோ, உங்களுக்கு ப்ளூனா பிடிக்குமோ? ஃபேவரட். ஏ ஏதாவது அர்ஜென்ட் காலாக இருக்க போதா, பேசுங்க. அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. அது எப்படி அவளை உறுதியாக சொல்கிறீங்க? கால் பண்ணுறதே என்னோடய ரிசர்ச் மேட் தான். அப்புறம் நான் பேச வேண்டியதானே? கொஞ்ச நாள் அவங்கள்ட்ட பேசுறதில்லை மகேன். ஏன், என்னாச்சு? ரிசர்ச்க்கு எல்லோரும் ஒன்றா தான் வந்திருந்தோம். இடையில அப்பா வந்திருந்தார். என்ன நினச்சான்னு தெரில, திடீர்னு போகிறதுக்கு முன்னே அந்த பிள்ளைகிட்ட பேசுறதை குறைச்சிக்கோ அப்படின்ட்டு. அப்பா ஏன் அந்த கேர்ள்ஸ்க்கு ஏதாவது எத்தனை ப்ராப்ளமா என்ன? சே சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்ல பொண்ணு. பட் பட் அந்த பிள்ளை எந்த நேரம் ஃபோன்லேயே தொங்கிட்டு இருக்குமா, அது அப்பா நோட் பண்ணியிருக்காரு போல, அதனால அப்படி சொல்லிட்டாரு. என்னது, இப்போலாம் 6 வயசு பிள்ளைங்களே ஃபோன்லேயே கிடக்குங்க, நீங்கள் இப்போ வந்து அப்பா சொன்னார் அப்படி இப்படின்னு இருக்கீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது மகேன், பெரியவங்களுக்கு தெரியாதா? பார்த்தோன்னே என்ன பார்த்தோனே? ஐயோ மகேன், அப்பாவுக்கு பார்த்தோன்னே அவங்க என்ன ஆள்னு தெரிஞ்சு போச்சு, அதனால பேச வேணான்ட்டாரு. அவருக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. என்ன பண்ணுறனே தெரியலையே, எங்கே போயிருப்பா? சும்மா அவனை கால் பண்ணி கேட்டுப்பான். எக்ஸ்கியூஸ் சார், ஹலோ. ஆ சொல்லுங்க பாஸ், எங்கே இருக்கீங்க? இங்கே தான் பாஸ், அவ கூட தான் இருக்கேன். அவ கூடையா? ஆ ஆமாம் பாஸ், ஒரு 2-3 நிமிஷம் லேட் ஆகிட்டேன். இது ஆகும்ட்டா பாஸ், நான் கையோங்கிட்டேண்ணா. அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி கேச்சு பாஸ். அப்படியா விஷயம்? அப்போ ஒரே ஜாலி என்ஜாய்னு சொல்லுங்க. ஆமாம் பாஸ், இது இன்னைக்கு ஓகே ஆயிரும் நினைக்கிறேன். சரி, நீ எங்கே இருக்கீங்க பாஸ்? நான் இங்கே தான் ஹோட்டலில், அப்படியே சாப்பிட்லான்னு வந்தேன் பாஸ். இல்லை இல்லை இல்லை, நான் அங்கே முடிஞ்சிச்சு எனக்கு டேட்டிங்க, நான் போகிறேன் பாஸ். என்ன பாஸ் இப்போ தான் பார்த்துருக்கீங்க, நிறைய பேச வேண்டியது இருக்கும், நல்லா பேசி என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, ஆனால் இப்போ மட்டும் வந்துடாதீங்க. ஆ பாஸ், இல்லை பாஸ் இப்போது நான் அவளை போக சொல்லிட்டேன், நான் வந்தேன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட போயிடலாம் பாஸ். நான் வந்துடுறேண்ணே. ஐயோ இல்லை பாஸ், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு நம்ம நைட்டே பார்ப்போம். ஓகேயா, பாய், என்ஜாய் பாஸ். பாஸ் பூத்தாவாயிட்டுமே போலாமா? மனுஷன் பசா பங்கியிருக்கோம்ல, அந்த மாதிரி தான் இந்த இடத்த தமு கியாங்கே சொல்லுவாங்க. தமு கியாங்கி ஆனா என்ன ரிவர் பக்கத்துல இருக்கீங்க? ஆமா. பார்வையாய் நான் இருப்பேன், வார்த்தையாய் நீ வந்தாய்.
நல்லா ஊர் சுத்துற போல இதே தான நேத்து கேட்டேன் ஏய் அது வேற ஜலான் இது வேற ஜலான்டா ஐயோ என்னடா புடி வைக்க போற இது வரைக்கும் நீ வைக்க போற நான் பாத்தே இல்லடா அப்பா அதை இப்ப பாக்குறல ஏய் இந்த காலத்துல இந்த மாதிரி பொண்ணுங்க பாக்குறதே கஷ்டம்டா எனக்கு என்னமோ இந்த பொண்ணு தான் உனக்கு பொருத்தமா இருக்கன்னு என்னோட ஏளாம் அறிவு சொல்லுது கபாரி சின்ன பிள்ளை ஏர்க்கனே இந்த ஏளாம் அறிவு தான் அடிக்கடி வந்து சொல்லிட்டு இருந்துச்சு நீயும் ஏளாம் அறிவு ஏய் என்ன கோளாறுனா அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஃபேமிலி அட்டாச்மென்ட் இல்லாத பொண்ணுங்க அதனால தான் கோளாறு ஆனா இந்த பொண்ணு அப்பா பேச்சு கேக்குற பொண்ணு அப்பாவுக்கு மதிப்பு கொடுக்குற பொண்ணு அந்த பொண்ணை கட்டியா புடிச்சுக்கோ புடிக்காத புரியதா ஓகே பாஸ் என்ன பாஸ் இங்கே உட்காந்துருக்கீங்க தனிமையில் இனிமை கண்டுறீங்களா அதெல்லாம் சரி நான் இங்கே இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ் குருநாயில் நம்மளுக்கு தேவை இடம் இருக்கா பாஸ் ஆமாம் ஆமாம் நீங்கள் ஏப்பாடு தானே அப்புறம் லவ் ஸ்டோரியில் அப்படி போயிட்டுருக்கேன் பாஸ் சூப்பராக போயிட்டுருக்கு பாஸ் அவளுக்கு வந்து எம்எல்ஏ அப்படியே லவ் கொட்டி கிடக்குது ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில என்னதான் இருந்தாலும் அவளும் ஒரு பொம்பளை பிள்ளை தானே எப்படியா ஒரு நாள் மட்டும் பிடி ஒரே நாளில் முடியுது ஐயோ பாஸ் நான் தான் சொன்னேன் பாஸ் இப்படி ரத்தத்தில் ஊர் இருக்கு பாஸ் நான் கண்ணாலே பேசுவேன் ஆமாம் ஆமாம் நீங்கள் வேற மாதிரி தானே அப்புறம் இன்னைக்கு எங்கே இருப்பாங்க அவங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து எங்கள் என்ன பாஸ் நேற்று பார்த்துருக்கீங்க டேட்டிங்லாம் போயிருக்கீங்க கேட்டால் எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு இல்லை இங்கே இங்கே மியூசியம் கிட்ட தான் இருப்பாங்க மியூசியம்லையா எப்படி நான் போய் பேசவா ஹீரோவை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டு பார்க்கவா என்ன பஸ் எனக்கு நீ எதுக்கு பாஸ் பேசிக்கிட்டு நீங்கள் வந்து புருணாயை சுற்றி பார்க்க வந்துருக்கீங்க பாஸ் நீங்கள் சுற்றி பார்த்து சந்தோஷமா இருங்க ஆபா புருணாயில் தமிழால் பார்க்குறதே பெரிய விஷயம் ஆ உங்களுக்கு செய்ய வேலை இருக்கு வாங்க வாங்க பஸ் இல்லை அட வாங்க போ ஐயோ பாஸ் வாங்க 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 இல்லை இவன் போட் எடுக்க மாட்டான் போக மாட்டானா நான் பேசிக்கிறேன் வாங்க இல்லை வாங்க கொள்ளை புக்கி தானே இதோ போகலாமா வாங்க ஐயோ புருணாய் கொஞ்சம் வரா கையெடுங்க செக்கா போய் நினைக்கிறேன் யாரு பாஸ் நீங்க யார் யார் எங்க எங்க இருக்கன்னு கரைச்சி குடிச்சு வச்சிருக்கீங்க பாஸ் நான் சொன்னல பாஸ் பொண்ணு விஷயத்துல நம்ம கத்தி மாதிரி பாஸ் சரி வாங்க போய் பாத்துட்டு வரலாம் பாஸ் அது நான் வந்தா ஏதாவது கிளிப்பா டயலாக் பேசிடுவேன் நீங்க போங்க பாஸ் நான் வரல பாத்தீங்களா அப்படி இப்படின்னு பேசிட்டு அப்படியே தயங்குறீங்க பாஸ் நான் தயங்கல பாஸ் இப்போ நீங்க போய் லைட்டா நீ பத்தி பில்ட் அப் பண்ணிட்டு வச்சீங்களேன் அப்புறம் இன்ட்ரோ ஜோக்கா இருக்கும் ஹீரோனா அப்படி நம்ம சிட்ரோ கொடுக்கணும் நீங்க போய் என்னை பத்தி லைட்டா சொல்லுங்க நான் வந்து எப்படி இன்டர்வியூ மட்டும் பாருங்க பில்ட் அப் பண்ற பண்ற பஸ் என்ன பஸ் மச மச நிக்கிறீங்க
போங்க பாஸ், நம்மள பத்தி கொஞ்சம் கெத்தா சொல்லுங்க, போங்க போங்க பாஸ், நல்லா கெத்தா சிக்காம சொல்லுங்க. ஆகிறோம் போல சொன்னா கேட்கவே மாட்டானே. ஹே ரதி. ஏய் மகேன், நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? நான் ரிசர்ச் விஷயமா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம்னு வந்தேன். நான் அப்படி மெடிடேட் பண்ணி போலாம் நான். அடப்பே, அம்மா தனியா வந்தீங்க? தனியாவா? உங்க ஹீரோட வந்திருக்கேன். ஏய் ஹீரோ, அது யார் எனக்கு தெரியாம. மனம் விட்டு தனியா பேசணுமா போறீங்களா? ஏன் கிட்டியா மகேன், தயவு செய்து மாட்டி விட்டுறாதீங்க மகேன். என்னலா உங்க பொழிஞ்சுகிட்டு இருக்காக, போங்க போங்க மகேன், ப்ளீஸ் காப்பாத்துங்க. சரி, நீங்க என்ன செய்யுங்க, நேரா அவர் முன்னுக்கு போயிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சேர்த்துட்டு பண்ணிடுங்க, நான் வரேன். தப்பிக்கணுமா இல்லையா? ஜஸ்ட் டு இட், கோ போங்களா. உண்மையை சொன்னீங்க. அதனாலதான் அதனால எங்க பாஸ் யார்ட்டையும் அப்படி சிம்பிளா பேசிட மாட்டாரு, எதா இருந்தாலும் என்கிட்ட தான் டீல் பண்ணுவாரு, அப்படி இப்படி பில்டப் கொடுத்துருக்கேன். எப்படி நம்ம என்னன்னு கேட்டு வந்துட்டா தனியாமா? அட ஆமா பாஸ், அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை, தமிழ் பிள்ளை வேற, அதுக்கும் இந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அதெல்லாம் இருக்காதா? கண்டிப்பா தமிழ பிள்ளை வேற, கண்டிப்பா அந்த பைத்தங்கா பருப்புலாம் இருக்கும். அது பைத்தங்கா பருப்பு இல்ல, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு. அதான் நானும் சொன்னேன். சரி வாங்க போ பாஸ். இல்லைங்க பாஸ், சரியான லூஸ் பாஸ் நீங்கள். பாஸ் திரும்ப திரும்ப அந்த மாதிரி சொல்லாதீங்க, ஐ அம் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் மை செல்ஃப். அப்புறம் என்ன பாஸ், இவ்வளோ சொல்லியும் வெக்கமே இல்லாமல் திருப்பி போகிறேன்றீங்க, கத்த மெயின்டைன் பண்ண வேணாமா? ஆமாம் கெத்தா இருக்குங்கள பாஸ், பார்த்து பாஸ் பத்திரமா பேசுங்க, என் வாழ்க்கையும் கையில் தான் இருக்கு. யோ நரி பாஸ், நான் அப்படியே விட்டுருவேன். நீங்கள் யார் பார்த்து பேசிட்டு வரேன். ஓகே பாஸ், பார்த்து பத்திரமா. நல்லா சொல்லுவோம்ல, நிறைய அக்கௌண்ட் இருக்கு, இங்கே ஒரு ஃபிலிப்பின் அக்கௌண்ட் இருக்கு, நான் பார்த்து வந்துடும் பாஸ், கண்டிப்பாக வருவோம் பாஸ். அப்படி தான் எதுவும் சமாளிச்சிட்டேன், வேல் போயிடும். எங்கே போகிறோம்? தப்பிக்கணுமா இல்லையா? டெஃபினெட்லி. அப்சம் வாங்க. ஓகே. என்ன சிரிப்பு? இல்லை மயின், முதல் அவர் பார்த்து ஒரு லுக் கூட சொன்னீங்க தெரியுமா, பத்திலுக்கு அவர் விட்டாரு பாருங்க ஒரு லுக்கு, செம்ம ரொமான்டிக் லுக்லா. அவ்வளோ ஆசை அவருக்கு உங்க மேல. ஐயோ நீங்க வேற. ஏய் ஏலா, அவளுக்கு என்ன குறை, நல்லா வாட்ட சட்டமா தான் இருக்காங்க. மயின் ப்ளீஸ் சேஞ்ச் த டாபிக். ஓகே ஓகே, நான் அந்த டாபிக் பத்தி பேச மாட்டேன்.
நீங்க அவளை கோவப்படுறீங்க? கோவலாம் பல்ல. அவளே ரிலேட் பண்ணி பேசுறீங்களா? அது ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. அட பாவி. சரி, ஏன் உங்களுக்கு அவரை பிடிக்கல? என்னடா கேள்வி இது? பிடிக்கலன்னா பிடிக்கல. இப்ப உங்களை எனக்கு பிடிக்கும், அதுக்கு காரணம் கேட்டிங்கனா அதுவும் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தான். ஓகே. பிடிக்காததுக்கும் காரணம் இல்ல, பிடிக்கிறதுக்கும் காரணம் இல்ல. பரவாயில்லையா, மேட்டர் நல்லா தான் இருக்கு. நாங்களும் அப்பப்போ கொஞ்சம் கவிதையா பேசுவோமா? கவிதை? இப்ப நீங்க பேசுனதா? சரி, விடுங்க விடுங்க. எங்க போறோம் பா? எங்க போறோம்? ஓகே, நான் ஒரு இடத்துக்கு கூட்டி போறேன், கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க பா. அந்த கமிக்கு தம்பிங் பா. ஏனது உங்க ஹோம் டவுன்? கே சபா. சபாவா? சபால தான் யுஎம்எஸ் இருக்கு. அப்படியே நீங்க இங்க வந்து படிக்கிறீங்க? நார்மலா மலேசியால உள்ளவங்கலாம் அங்க தான போய் படிப்பாங்க. ஆமா, யார் இல்லன்னு சொன்னா? ஆமா, நான் இங்க படிக்கிறேன்னு எப்ப நான் உங்களுக்கு சொன்னேன்? அந்த மணி தான் சொன்னா. அவர் சொல்வாரு, அவருக்கு எல்லாம் தெரியும். நானும் யுஎம்எஸ் ஸ்டூடண்ட் தான், பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாஸ்டர் செஞ்சிட்டு இருக்கேன். அப்ப எங்க என்ன பண்றீங்க? ரிசர்ச் பண்ண வந்தேன். ஏனது பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு சொல்றீங்க? ப்ரோனல என்ன இருக்கு ரிசர்ச் பண்றதுக்கு? நிறைய விஷயம் இருக்கு மகேன். இப்போ மலேசியா கம்பேர் பண்ணீங்கன்னா டெமோக்ராசி இப்போ பார்லிமெண்ட், இங்கே கிங்டம்னு சொல்லுவாங்க. புருனே சுல்தான் தான் ஹெட் ஆஃப் ஸ்டேட், ஹெட் ஆஃப் கவர்மெண்ட். இப்படி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். அதை பற்றி தான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். மலேசியாவில் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 5 பேர் வந்திருக்கோம். ஓகே, படித்து முடிச்சால் என்ன பிளான்? இன்னேரம் அப்பா அதை பற்றி யோசிச்சிருப்பாரு. பார்ப்போம். என்ன ரதி, இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, என்ன வேலை செய்ய போகிற ஆசை கூட உங்களுக்கு இல்லையா? அதுதான் மைண்ட் சொன்னேன், அப்பா யோசிச்சிருப்பாருன்னு. அப்பா யோசிக்கிறது தான் ஒரு சைட் இருக்கட்டும், நீங்கள் படித்து முடித்தோடனே என்ன வேலை செய்ய போகிறீங்க, எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்ற ஆசைலாம் இல்லையா உங்களுக்கு? நிறைய இருக்குது. ஆனால் நான் என்ன தான் பிளான் பண்ணாலும் அப்பாவுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் செய்ய போகிறேன். ஸோ ஏன் அதை பற்றி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணோம்? ஜஸ்ட் ரிலாக்ஸா? என்ன விரத்தில் எடுக்க முடியுமா இல்லாட்டி வெறுப்பில் எடுக்க முடியுமா? ரெண்டும் இல்லை. எனக்கு நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் அதான் உண்மை. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது மகேன், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் எங்கள் அப்பா தான் ஹீரோ. இப்போ உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான். சரி ரவி, நான் முதல் கிளம்புறேன். ஹே, என்னால் எப்போ தான் வந்தீங்க, அதுக்கடி கிளம்புறேன்றீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வேலை இருக்கு. நாளைக்கு பார்ப்போம். Anything wrong? இல்லல, நாளைக்கு பாப்போம். ஓகே, பை. ஹே, டேக் கேர். அவ அப்பா பத்தி பேசறோம்ல, ஃபீல் ஆயிட்டியோ? தெல்ல சின்ன பிள்ளை. சரி சரி, கவலைப்படாத கவலைப்படாத. எல்லாருக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ. உன் கதை அவளுக்கு தெரியாது, தெரிஞ்சுட்டு தான் அவள் கண்டிப்பாக இப்படி பேசியிருக்க மாட்டான். இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுக்கிட்டு விடு விடு. என்னன்னு தெரியல, மனசு கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் தனியாக இருக்கலாம் போல. சலமாட் பகி பாஸ். இங்கே பாஸ் தனியாக கிளம்பிட்டீங்க, அப்படி நான் தானே உங்களை எழுதிட்டு போவேன். இல்லை, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் போய் புரிஞ்சுட்டு வந்துடலான்னு கிளம்புனேன். பாஸ், நீங்கள் இப்படி தனியாக கிளம்பிட்டீங்கன்னா அப்போ நாங்களும் என்ன பண்ணுறது? சரி, அது இருக்கட்டும். நேற்று டார்லிங் கூப்பிட்டு வெளியே போனீங்களா, என்ன பாஸ் ஆச்சு? ஏ, பேசிக்காக ஒன்றும் சொல்லலை. ஒன்றும் சொல்லியா பாஸ்? என்ன பாஸ், நான் எத்தனை சொன்னாலும் காத்திருப்பேன், சொல்லுங்கள் பாஸ்.
டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க மணி. போய் வேலைய எடுத்து பாருங்க. பாஸ் அவ சிரிச்சிட்டு போறதுன கண்ணுக்குள்ள நிக்குது பாஸ். சஸ்பென்ஸ் கம் சொல்லுங்க. இல்ல பாஸ். அந்த புள்ள உங்களை லவ் பண்ணலையா? என்ன லவ் பண்ணலையா? அவ சொன்னாலா? ஹ? ஹ? அட ஆமா பாஸ். பாஸ் இன்னைக்கு லவ் பண்ணலன்னா நாளைக்கு லவ் பண்ணலாம். நாளை நீ லவ் பண்ணுவா. இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு லவ் பண்ணுவா. பாஸ் பொண்ணுங்க சைக்காலஜி பத்தியே உங்களுக்கு புரியல பாஸ். பொண்ணுங்க சைக்காலஜி வந்து கோஸ்டான் சைக்காலஜி. அவங்க பிடிக்கலன்னு சொன்னா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். லவ் பண்ணலன்னு சொன்னா லவ் பண்றாளுங்கன்னு அர்த்தம். நீங்க வேணா பாருங்க. ரெண்டு நாளைக்கு நான் அயலாங்க ஆயிடுறேன். குருநாய் பூரா அவனை எப்படி தேடி சுத்துறான்னு மட்டும் பாருங்க. இதுக்கு பேர் தான் ரவாத்தான்க்கு சூன்யான்க்கு சிப்பியான் டான்க்கு ஹார்மோனியான் பாஸ். கீழடி என் காதலி நெஞ்சிலே நீதானடி ஏனோ செல்கிறாய் விடை சொல்வாயா பாரடி என் காதலி பார்வையில் கதை பேசறி ஏனோ செல்கிறாய் விடை சொல்வாயா துடிக்கும் நெஞ்சு விதைத்த காதலுடன் என்னை நீங்கியே நீ எங்கே போகிறாய் தொலை தூரம் போகலாம் அடி தேசம் மாறி வாழலாம் உண்மை காதல் மாறுமா அன்பே திரும்பி பார்